உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மாநில சட்டப்பேரவை மற்றும் சட்ட மேலவை கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மகரில் அமைந்துள்ள பக்தி இயக்கத்தின் கவிஞரும் துறவியுமான கபீர் நினைவிடத்தில் நேற்று அஞ்சலி செலுத்தினார். சன் கபீர் அகாடமி மற்றும் ஆராய்ச்சி மையம் ஸ்வதேஷ் தர்ஷன் திட்டத்தையும் குடியரசுத் தலைவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஏழை குடும்பத்தில் பிறந்த போதிலும் அதனை பலவீனமாக கருதாமல் தனது சக்தியாக மாற்றிக்கொண்டவர் சன் கபீர் என்று புகழாரம் சூட்டினார். இதையடுத்து வாரணாசிக்கு சென்ற குடியரசுத் தலைவரை மாநில ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் மூத்த அதிகாரிகள் வரவேற்றனர். பின்னர் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடத்தினார். இந்நிலையில் சட்டமேலவை மற்றும் சட்டப்பேரவையின் கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். வரலாற்றுப்பூர்வமான இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர், முதலமைச்சர், சட்டப்பேரவை மற்றும் சட்டமேலவையின் தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனா்.